இந்திய சமத்துவம் மக்கள் கட்சி அதை சில பேர் சொன்னாங்க, சில பேர் அந்த தலைவருடைய பேரை சொன்னாங்க. அந்த கட்சியிலிருந்து வந்திருக்கிறவங்க ஏமாற்ற மாட்டாங்க. மாவட்ட செயலாளர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அன்பில் தர்மலிங்க ஐயா நேரடியா போய் அவங்ககிட்ட சொன்ன வார்த்தை அந்த போலீஸ் கமிஷனர் கிட்ட மாவட்ட ஒரு நிகழ்வு. இந்த ஜூலை மாசம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு நிகழ்வு. இந்த வர 27ஆம் தேதி அன்னைக்கு இதுதான் ஆன்மீக அரசியல். நீங்கள் அனைவரும் உணர்ந்து செல்லுமாறு தலைவர் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று காலை மாநில மாவட்ட தொகுதி செயலாளர்களின் ஆலோசனை கூட்டம் ஒரு முக்கிய காலகட்டத்தில் நடக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா அடுத்த ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது, அதனுடன் சேர்ந்து சட்டமன்ற தேர்தலும் நடக்கலாம் என்ற ஒரு எண்ணம் உலா வந்து கொண்டிருப்பதால் நம் இயக்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்று அனைவரையும் அழைத்து இன்று ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு வருகை தந்திருக்கின்ற மாநில மாவட்ட தொகுதி செயலாளர்களுக்கும் வருகின்ற தேர்தலில் வேட்பாளராக நிற்க தயாராகி கொண்டிருக்கும் இயக்கத்தின் சகோதரருக்கும் என் முதற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை துவங்குவதற்கு முன்பு ஏற்கனவே ஷாலினி அவர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்திருந்தேன். மீண்டும் ஒரு முறை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக மாலை முரசு நிருபராக இருந்து தொலைக்காட்சி நிருபராக இருந்த ஷாலினி அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் தான் கேள்வி கேட்கணும். இல்லை, ஏற்கனவே வந்து இப்போ 12 ஆண்டு வந்து 12ஆம் ஆண்டு துவக்க விழா வந்து ஆகஸ்ட் 31 நடக்க இருக்கிறது. அதற்கு முன் அனைத்து தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் தான் இன்றைக்கு ஆலோசனை கூட்டின் முக்கிய நோக்கம். ஆக பூத் கமிட்டி அமைக்கிறதுலேருந்து ஏற்கனவே பணிகள் நடந்து கொண்டிருந்தாலும் அதை மேலும் ஊக்கப்படுத்தி துரிதப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி அந்த மீட்டிங்கோட நோக்கம்னு சொல்லலாம். அதற்கான பணி தான் நடந்துட்டு இருக்கு. கூட்டணி தேர்தல் அறிவித்த பிறகு கூட்டணி பற்றி பேசலாம். அது வந்து தேர்தல் அறிவித்த பிறகு என்ன லெவலில் யார் எங்கே இருக்கானே இப்போ தெரியல. அது ஒரு ஸ்திரமான இடத்திற்கு வந்த பிறகு யார் யார் எப்படி இருக்கப் போகிறார்கள், நாளை என்ன நடப்பது என்பதை நமக்கு தெரியாத ஒரு சூழலில் 6 மாத காலத்துக்கு பிறகு என்ன நடக்குது என்பதை நாம் பார்ப்போம். அதற்கு முன் நம் இயக்கத்தின் சகோதரர்கள் கடுமையான உழைப்பு இருக்கும்போது வெற்றி பெற முடியும். அந்த வெற்றியை நோக்கி நம் பயணம் இருக்க வேண்டும். அதை தனித்து போட்டியிட வேண்டிய சூழல் வந்தால் கூட என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைக்கி பயணிச்சிருக்கோம். முதல் முதல்ல எங்கள் இயக்கத்தின் சகோதரர்கள் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த எங்கள் மாவட்ட செயலாளர்கள்லாம் நேரடியாக போய் மக்களை சந்தித்து அங்கிருந்த வீடியோவுடைய காணொலி காட்சி நான் வச்சுருக்கேன். அவங்க சொன்ன கருத்தின் அடிப்படை மட்டுமல்லாமல் திருவண்ணாமலை பக்கத்திலும் இருக்கின்ற காஞ்சி மாவட்ட பக்கத்துலேயும் அங்கே மக்களின் எண்ணங்கள் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சிட்டோம். நான் அதுக்கு தான் என்ன சொன்னேன்னா, இந்த 2200 ஹெக்டேர் இடத்துல வந்து 3000 ஹெக்டேர் தான் பாதிக்கப்படும், 1900 ஹெக்டர்ஸ் இருக்கும், சரியாக இருக்கும், அதனால பிரச்சனை வராதுன்னு சொல்லி முதல்வர்கள் சொல்லியிருந்தாலும் எலிவேட்டட் காரிடோர்னு சொல்லி பல முறை நான் அறிக்கை கொடுத்துருக்கேன். ஏன்னா பல நாடுகளுக்கு போகும்போது எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் தொழிற்சாலை இருந்தாலும் சரி, விவசாய நிலங்கள் நிலங்களாக இருந்தாலும் சரி, அது எலிவேட்டட் காரிடோர் போட்டு கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டருக்குலாமே சாலைகள் போடுறாங்க. அந்த மாதிரி பண்ணால் யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் சிறப்பாக போடலாம் என்ற எண்ணத்தை நாங்கள் பிரதிபலித்து வருகிறோம். தொடர்ந்து அதை தான் இன்னைக்கு தீர்மானத்தை மீண்டும் அதை வலியுறுத்தி இருக்கிறோம். அது போகிறதுக்கு எண்ணம் இருக்குன்னு சொன்னால் போகிறதுக்கு எண்ணம் இருக்கிறது. அது அவர் எண்ணத்தை பிரதிபலிச்சிருக்காரு. அவருடைய கணிப்பு, அது மக்களுடைய கணிப்பு என்னன்னு அப்புறம் தானே தெரியும். அதனால் அந்த கணிப்பு அவருடைய கணிப்புக்கு நான் பதில் சொல்லக்கூடாது. நான் உள்ளடங்குறத பற்றி கவலை, அவர் கருத்தை சொல்லிட்டு இருக்காரு. நம்ம வந்து சரியாக இருப்போமா இல்லையான்றது போட்டிகள் வரும்போது தெரியும் யார் வெற்றியாளராக வருவார் என்று. போட்டி வருவதற்கு முன்பே இவர் தயார் நிலை இல்லைன்னு சொல்லிட முடியாது. இப்போ அந்த தாஸ் என்ற பெண்மணி வந்து வெற்றி பெற்றாங்களே, ஹேம்தாஸ் எப்படி ஜெயிச்சாங்க யாருக்குமே தெரியாது. வந்து வெற்றி பெற்றாங்க இல்லையா, அது போட்டி வரும்போது தெரியும் யார் வெற்றி பெறுவார்கள், யார் தகுதி உள்ளவர்கள், யார் தகுதி அற்றவர்கள் என்பது போட்டிகள் வரும்போது தான் தெரியும். அதுக்கு தயார் நிலையில் இருப்பது சமத்துவ மக்கள் கட்சி. வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதுவே பாரதி ராஜா ஒரு சிறந்த இயக்குனர், அவருக்கு நான் வந்து பதில் சொல்லணும் அவசியம் எனக்கு கிடையாது.
அந்த கருப்பு நிற சட்டை போட்டதற்கான வெற்றி கிடையாது. தண்ணீர் வந்துருச்சு, அங்க வந்து நீர்வரத்து பெருகிவிட்டது. கேஆர்எஸ் அணையும் சரி கபினியும் சரி எல்லாமே தண்ணீர் அதிகமாக வந்து விட்டது. ஏற்கனவே ஜூலை மாதம் நம்மளுக்கு வந்து இந்த நடந்த அந்த காவிரி மேலாண்மை குழுவில் வந்து அந்த சீரமைப்பு குழுவில் வந்து நமக்கு ஒதுக்கப்பட வேண்டிய 34 டிஎம்சி தண்ணீர் வந்து ஜூலை மாதம் கொடுக்கறது முன்னாடியே கொடுக்கக்கூடிய சூழல் உருவாகிவிட்டது, திறந்து விட்டுட்டாங்க. இதன் பிறகு என்ன நடக்கும்ன்றதை நம்ம பார்க்கணும். அது வந்து ஏற்கனவே அங்கே வந்து மீண்டும் நீதிமன்றத்துக்கு செல்வோம் என்று அந்த வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்டர் சிவகுமார் அங்கே சொல்லியிருக்காங்க. கர்நாடகாவில் அந்த மாதிரி எண்ணம் அவங்களுக்கு இருக்கிறதா இல்லையான்னு தெரியல. அது வரவே நீதிமன்றத்துக்கு செல்ல முடியாது என்ற ஒரு தீர்ப்பு தான் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க. அதனால் அது இன்னும் இப்போ காலப்போக்கில் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்க வேண்டிய சூழல். ஆமாம், 49 கேள்விக்கு வந்து ஒரு கேள்விக்கு வந்து 4 மார்க்னு போட்டு 196 மார்க் அதிகமாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. 196 மார்க் கொடுக்கும்போது 750க்கு போயிருது, விச் இஸ் அபோவ் தி ஸ்டிபுலேட்டட் மார்க் இல்லையா. அதனால் அது வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தமிழக அரசு அவர் முடிவு எடுக்கணும். அந்த முடிவு அவங்க எடுக்க வேண்டிய முடிவு. ஏன்னா முதலே அது நீட் தேர்வு வந்து இந்த மார்க் கொடுக்க முடியாது இப்போது. ஏன்னா அப்போ கொடுக்க முடியாத சூழல் வரும்போது எப்படி அதை வந்து நிவர்த்தி செய்ய போகிறார் என்பது தமிழக அரசு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். நல்ல ஒரு முடிவு எடுப்பார்கள் எதிர்பார்க்கின்றேன். அது அடக்குமுறை என்பது வந்து ஒரு ஜனநாயக ஆட்சியில் நடக்கக்கூடாது. ஜனநாயக முறையில் வந்து அடக்குமுறை என்பதற்கே அர்த்தமற்று போய்விடும். எதுக்குமே போராட்டம் என்பது வந்து ஒரு உரிமை, நல்லதுக்கு போராடுறது தான் உரிமை இல்லையா. அண்டர் த கான்ஸ்டியூஷன் வி கேன் ஹேவ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் தேர் இன் ஆர்டிகல் 19. அப்படி இருக்கும்போது அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எக்ஸ்பிரஷனே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. மக்கள்கிட்ட போய் வந்து நம்ம அவங்க என்ன குறைன்னு சொல்லி கேட்கறது தவறே கிடையாது. அதுக்கு அடக்குமுறை நடக்கக்கூடாது என்பது என்னுடைய தீர்க்கமான ஒரு எண்ணம். நல்ல திட்டம் கொண்டு வரதுக்கு காரணம் முதலமைச்சர் அவர். சிறந்த பேச்சு. அந்த பேச்சுக்கு அப்புறம் அவரது விதியை மீறி அவர் நேரடியாக போய் கட்டிப்பிடிச்சிருக்க வேண்டாம். அது வரைக்கும் அவர் பேசுகிற சிறந்த கருத்துக்களை மக்களின் எண்ணங்களை சிறப்பாக முதன்முறையாக பிரதிபலித்திருக்கிறார் என்று சொல்லலாம். ரொம்ப கிளியராக கிளாரிட்டியாக அவர் வந்து ஆரம்பிக்கும் போது இவர் வந்து என்ன பேசுகிற போறா நினைத்தவர்களுக்கு அதிர்ச்சியை தந்தது அவர் பிரதம மந்திரியின் முகத்திலே தெரிந்தது. அதன் பிறகு பாராளுமன்ற அந்த வளாகத்தில் உள்ள விதிமுறைகளுக்கு மீறி அவர் நேரடியாக போய் அவர் கட்டிப்பிடிச்சு கண்ணடிச்சு தான் ஒரு சர்ச்சைக்குரியதாகிவிட்டது. ஆனால் பேச்சோடு நிறுத்தியிருந்தாருன்னா ரொம்ப சிறப்பாக இருந்தது. அது உண்மைதான். என்னை பொறுத்த வரைக்கும் சந்திரபாபு நாயுடு ஷுட் டேக் அ லீட் அண்ட் லீடிங் த சதர்ன் ஸ்டேட்ஸ் இந்த நெக்ஸ்ட் எலெக்ஷன் நினைக்கிறவனா. ஏன்னா ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் ஹஸ் பி ஃபார்ம்ட் அண்டர் சந்திரபாபு நாயுடுன்றது என்னுடைய தீர்க்கமான ஒரு எண்ணம். அது பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தலைமை தாங்கிறதுக்கு வந்து எல்லாரும் பேசணும். அதுக்கான பேச்சுவார்த்தையை வந்து நான் துவங்கி வைப்பது நான் தயார். பிகாஸ் ஐ நோ த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திரா, ஐ நோ த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தெலுங்கானா. ஐ கேன் மீட் தம் அண்ட் டாக் டு தம் டு ஃபார்ம் அ கம்பைன்ட் ஃபோர்ஸ் டு ஃபைட் த நெக்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன். வருமான வரி சோதனை நடப்பது வந்து அது விதிமுறைக்கு உட்பட்டு தான் நடக்கும். அது வந்து அவங்க வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்களா இல்லையான்றது வந்து அது அந்த கன்சர்ன் பீப்புளுக்கு தான் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் வருமான வரி இலாக்கா சோதனை செய்யும் போது வருமானத்திற்கு அதிகமாக பணம் வைத்திருப்பது தவறு என்பது அனைவரும் உணர்ந்த ஒன்று தான். அதனால் அது வந்து இட்ஸ் என்கொயரி நடக்கணும். என்ன யாரோட பணம், அவங்க சொந்தக்காரங்களா இல்லையான்றது நிரூபிக்கப்படாமல் நம்ம முதலமைச்சர் சொந்தக்காரன்னு சொல்லிட முடியாது. முதலமைச்சர் சொன்னது போல் தமிழகத்திற்கு அனைவரும் அவருக்கு சொந்தக்காரங்க தான். என்ன பொறுத்த தமிழகத்து மக்கள் எல்லாம் எனக்கு சொந்தக்காரங்க தான். இந்தியாவில் இருக்கவங்களாம் எனக்கு சொந்தக்காரங்க தான். குற்றம் என்று நிரூபிக்கப்பட்ட பிறகு தண்டனை என்று வழங்கப்படும் போது அதுக்கு அப்போ அவர் கருத்து சொல்லணும். இல்லை, சட்டம் ஒழுங்கு என்பது சிறப்பாக தான் இருக்குது. சட்டம் ஒழுங்குனா நீங்கள் வந்து அன்றாட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வெடிச்சிருச்சு, ஜாதி கலவரம் வெடித்து விட்டதுன்னு சொன்னால் அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இப்போ தூத்துக்குடியில் நடந்தது வந்து வருந்தத்தக்க ஒரு சம்பவம், அது சம்பவமாக சொல்கிறேன். அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கிடையாது. அவங்க வந்து சட்டத்தை வந்து சிறப்பாக கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட்டிருக்க வேண்டும் என்று ஏற்கனவே அறிக்கை மூலமாக நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா 160 பேரை வந்து சுட்டு வீழ்த்திருக்க வேண்டாம் என்பது என்னுடைய
சட்டம் ஒழுங்கு நல்லா தான் இருக்குது. போலீஸை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின் காவல்துறை சிறந்த ஒரு காவல்துறை தான். அந்த சமயத்தில் சட்டம் ஒழுங்கு வந்து சீர்குலைந்து விட்டதுன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அண்மையில் நடந்த பாலியல் பலாத்காரம் ஒரு இடத்துல நடந்திருக்குன்னா உடனே தண்டனை கொடுக்கணும். அது உடனே கண்டுபிடிச்சாது, 17 பேர் அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ தேர் ட்ரைங் டு மெயின்டைன் பீஸ் அண்ட் பீஸ் இன் தி ஸ்டேட். அந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்குன்னு மற்றவங்க சொல்கிறமா நான் சொல்ல மாட்டேன். பேசிக்கலாக எல்லாமே எந்த ஒரு மக்களுக்கும் வந்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் எல்லாம் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் வி காட் அ லிமிட்டட் ஃபோர்ஸ். அந்த லிமிட்டட் ஃபோர்ஸை வச்சு நம்ம வந்து 8 கோடி மக்களை நாம் வந்து சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ காவல்துறையை பற்றி நான் வந்து சிறப்பாக தான் செயல்படுறாங்கன்னு சொல்லுவேன். எனக்கு அந்த தூத்துக்குடி சம்பவம் மட்டும்தான் நெருடல் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆமாம், ஒரே நிமிஷம் அவருக்கு பதில் சொல்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நியமிக்கப்பட வேண்டிய காவல்துறை அதிகாரி வந்து எனக்கு வந்து 110,000 பேர்னு சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் தான். ஆனால் இருக்கிறது வந்து 90,000 பீப்புள் இருக்காங்க. அப்போ எல்லாருமே எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. அது ஒன்று இருக்குது. பாதுகாப்பாக நாம் இருக்கிறது நம்ம ஒரு கடமை தான். ஆனால் டிசிப்ளின் ஒன்று வந்து எல்லாருக்கும் இருக்குது. தமிழக மக்கள் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்க எல்லா மக்களுக்கும் 3 ஆங்கில சொற்களை நான் சொல்ல வேண்டும் நினைக்கிறேன். ஃபியர், ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. உங்கள் வாழ்க்கையிலையும் அதை கடைப்பிடிக்கணும். ஒன்று, நீங்கள் வந்து பாதுகாப்போடு இருக்கணுன்றது ஒன்று. பாதுகாப்போடு இருக்கணும்னா அமைதியாக இருக்கா, அப்புறம் பாதுகாப்பாக இருக்கலான்னு சொல்லலாம். உண்மையான சுதந்திரம் எப்போது கிடைத்தது என்று சொன்னால் ஒரு பெண் 12 மணி இரவில் வெளியே சென்று வீட்டிற்கு பத்திரமா வந்தால் தான் உண்மையான சுதந்திரம் என்று மகாத்மா சொன்னது போல் அந்த சூழல் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் சில இடங்களில் வழிப்பறை நடப்பது வந்து அது எல்லா இடத்துலையும் போலீஸ் இருக்க முடியாது. நான் இங்கே இருக்கனா எங்கள் வீட்டில் நடக்கிறது வந்து சிசிடிவியில் பார்க்கலாம். அதுக்கு தான் கமிஷனர் அவர்கள் சிறந்த முறையில் காவல்துறை அவர்கள் சிசிடிவி எல்லா இடத்துலையும் பொருத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அது கிரைம் வில் டெஃபினெட்லி பி ரெடியூஸ் டு மோர் தென் 50-60%. ஏன்னா ஜூம் பண்ணி பார்த்துடலாம், அந்த கிரைம் ரெடியூஸ் ஆகும். அதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். முயற்சியை வரவேற்க வேண்டும், மக்களும் ஒத்துழைக்க வேண்டும். அதான் பேசுவேன் சொல்கிறேன். ஐ வில் டெஃபினெட்லி மீட்னு சொல்லியிருக்கிறேன். நான் சந்திரபாபு நாயுடு மட்டுமல்ல எனக்கு தெரிஞ்ச தலைவர்கள் எல்லாரையும் பாராளுமன்றத்தில் இருந்த காரணத்தினால் பலரையும் தெரிந்து வைத்திருக்கின்ற காரணத்தினால் அதை பயன்படுத்தி கொண்டு நேரடியாக சென்று அவர்களை சந்திக்க முயல்வேன். அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கர்நாடகா மாநிலத்தை வந்து குமாரசாமி கவுடா வந்து கிட்டத்தட்ட எனக்கு 25 ஆண்டுகளாக அவர் தெரியும். அவர் படம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்ததுலேருந்து எனக்கு அவர் தெரியும். அதே மாதிரி எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி இந்த சித்தராமலிங்காவே தெரியும். அதே மாதிரி ஆந்திரா சந்திரபாபு நாயுடு அவர்களை பலமுறை நான் சந்திச்சிருக்கேன். கேரளாவில் பினராயி விஜயன் தெரியும். மற்றவங்க போய் சந்தித்து மாலை போட்டு இப்போ சந்திச்சுட்டு அரசியல் பாடம் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன் என்று சொல்கிற நிலைமை எனக்கு இல்லாததால் அவர்களை நான் சந்திக்காமல் இருக்கின்றேன். இப்பொழுது சந்திக்கின்ற சூழல் உருவாகி கொண்டிருப்பதால் அனைவரும் நிச்சயமாக சந்திப்பேன். இல்லை, நான் வரவேற்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு ஆட்சி என்று மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது தட் ஷுட் பி அ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் டு டூ சச் திங்ஸ். ஒரு கருத்து கணிப்பு எடுக்கணும், எல்லாரும் முடியுமா? இப்போ கர்நாடக அரசு இப்போ தான் அமைச்சிருக்காங்க. அப்போ மக்கள் 5 வருஷம் நல்லாட்சி நடக்கும்னு சொல்லி போட்டவங்க நாளைக்கு அடுத்த வருஷமே ஒரு வருஷத்துலேயே தேர்தல் சந்திக்கணும்னு சொன்னால் இது நியாயமாக இருக்குமா? நியாயமற்றதாக இருக்கும். ஆனால் எல்லாருடைய ஒப்புதலோடு நடந்தால் அது சிறப்பாக இருக்கலாம் வருங்காலத்தில். தற்போது அதை முடியுமா என்று சொன்னால் அது சாத்தியக்கூறுகள் இல்லை என்று எலெக்ஷன் கமிஷனில் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, இல்லை அவர் 27ஆம் தேதி நடக்கின்ற எனக்கு ஆன்மீகம் அதிகமாக தெரியாதுங்க. நான் கடவுள் பக்தி உள்ளவன், ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு எனக்கு கிடையாது. உண்மையாக கடவுள் பக்தி உண்டு. இறைவன் என்பன் ஒருவன் என்பது எனக்கு தெரியும். தட் இஸ் சூப்பர் நேச்சுரல் பீயிங். அல்லாவாக இருக்கலாம், கிறிஸ்துவாக இருக்கலாம், முருக கடவுளாக இருக்கலாம், எம்மதமும் சம்மதம் என்று நினைப்பவன் நான். பிறந்திருப்பது இந்துவாக. ஆனால் அவர் சொன்னது வந்து புதன் எங்கெங்கே டிராவல் ஆகுது? இல்லை, உத்தராயணம் தர்ஷனம். அவர் சொல்லட்டுமே, அவர் தானே சொன்னார். நிறைய ஆன்மீகவாதிகளையும் கூட இருக்காங்க, அதனால் அவங்க நிறையா பேசுகிறாங்க. எனக்கு அவ்வளோவா தெரியாதுங்க சார். ஒரு சிலர் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஆன்மீகம். இல்லை, ஆன்மீக அரசியல்னா எனக்கு உன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும். ஆன்மீக அரசியல்லாம் கோபம் அதிகமாக படணும்னு நினைக்கிறேன். அது எனக்கு வராது. அது யாரை பார்த்தாலும் வராது. பத்திரிகையில் சந்திச்சா சுத்தமாக வராது. ஆனால் எது ஆன்மீக அரசியல் எனக்கு தெரியாது. இல்லை, அது வந்து அவங்களுக்கு வந்து அது டெம்பரரி ரிலீஃப் தானே. ஸோ மேஜர் ரிலீஃப் வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து பல முறை வந்து சமத்துவ மக்கள் கட்சி வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு வந்து ஏற்கனவே வந்து மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. த சூனர் த பெட்டர். அப்புறம் வந்து சுங்கவரி வசூலிக்கிறது வந்து ஒன் டைம் பேமெண்ட் சொல்லி கேட்டிருக்காங்க. இட்ஸ் ஒர்த் வைல் திங். எல்லாத்தையும் நிறுத்தி போய் எல்லாத்துலேயும் வசூல் செய்து அப்படி பார்த்தா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் பாதிப்பு உருவாக்குது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து தான் ஆகணும். ரோடு போட்டாங்க, எதுக்கு கலெக்ட் பண்ணுறாங்க? அந்த ரோடு சீரமைப்போடு பாதுகாப்பாக பராமரிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ வருஷம் தான் அந்த கான்ட்ராக்ட்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அந்த கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்ச பிறகு கான்ட்ராக்ட் வந்து கலெக்ட் பண்ணுறாங்களா தெரிய மாட்டேன். தட்சிபிய குழு இதுக்கெல்லாம் இருக்கணும் இல்லையா?
அவங்க இமிடியேட்டா அவங்க ரிலீஃபுக்கு வந்து இதை மட்டும் சொல்றாங்க, அத்தியாவசிய பொருட்களுக்கு வந்து நம்ம இது பண்ணி சலுகை கொடுப்போம் சொல்றாங்க. பட் இதை உடனடியா முடிவுக்கு கொண்டு வரதா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இல்ல மாநில வருவாய் பாதிக்காம நான் சொல்றேன், பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்து குறையும். ஜிஎஸ்டி ஹஸ்ட் பி ப்ராட் இன்டு பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்து இதுக்குள்ள வந்தாதான் நம்ம பெட்ரோல் விலையை வந்து கட்டுப்படுத்த முடியும். இப்ப ஏற்கனவே எண்ணெய் நிறுவனங்கள் தானாகவே வந்து நிர்ணயித்துக் கொள்கிற சூழ்நிலை வருது, அது பலமுறை நான் அவங்க சுட்டி காட்டியிருக்கேன். தே ஆர் டிட்டர்மினிங் இட். நீங்கள் வந்து பேரல் ப்ரைஸ் வந்து $140 அப்படி இருந்துச்சுன்னா, வென் இட் கம்ஸ் டவுன் டு $100 ஸ்டில் த ப்ரைஸ் கோஸ் அப். அது மட்டும் புரியல, அந்த கணக்கு எங்களுக்கு புரிய மாட்டேது. காரணம் தனியார்கள் நிர்ணயித்துக் கொள்கலாம் என்ற சூழல் இருப்பதா, அதை குறைக்கணும்னா ஜிஎஸ்டி குள்ள கொண்டு வந்து பார்க்கணும். எனக்கு தெரியாது என்ன ஏற்பாடு, நம்பிக்கை தெரியும். அவங்கள பத்தி எனக்கு ஜோசியம் தெரியாது, ஆன்மீகம் தெரியாது, ஜோசியம் தெரியாது, ரெண்டும் தெரியாது. நான் அவர் நல்லா இருக்குன்னு சொல்லும் நன்றி தெரிவிக்கும் போது நாகரிகம், அது நாகரிக அரசு நான் பாக்குறேன். நீங்க அதிகமான அரசியல் தெரிஞ்சவரா இருக்கீங்க, அது நானும் வந்து யோசனை பண்ணி பாக்குறேன். இனிமே ஆன்மீக நாள் இல்லை, அவர் சொல்கிறதுக்கு வந்து வரவேற்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, நல்லது செஞ்சால் வரவேற்க வேண்டியதுதான். அந்த எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க சில திட்டங்கள் சிறப்பாக இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு, அதனால் அவர் சொல்லியிருக்காரு. திரும்பி யாரோ சொல்லியிருப்பாங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு, அதுக்கு வரவேற்பு வந்திருக்கும். யார் பகுத்தறிவாளர்? ஓ அப்படியா, சரி சரி, எனக்கு தெரியாது இதெல்லாம். யார் பகுத்தறிவாளர் யார் அறிவாளர் எனக்கு தெரியாதுல்ல. என்னை பற்றி கேட்டீங்கன்னா சொல்லுவோம், பிஎஸ்சி பட்டதாரி, 22 வருஷம் அரசியலில் இருக்கேன், ஓரளவுக்கு அறிவு இருக்குன்னு நான் என்னால் சொல்ல முடியும். பாராளுமன்றத்தில் பேசியிருக்கேன், சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன், அதிகமான கேள்வி கேட்டிருக்கேன், எனக்கு சற்று அறிவு இருக்குன்னு சொல்லும். பகுத்தறிவுனா என்னென்னு எனக்கு தெரியாது. நான் மக்களை பற்றி சிந்திக்கிறவன், மக்களுக்கு நல்லது நடக்குன்னு நினைக்கிறேன். ஐம் எ வெரி ப்ராக்டிக்கல் பர்சன். எனக்கு வந்து ஆன்மீகம் இதெல்லாம் அதிகமாக தெரியாது, இருந்தாலும் சாமி பக்தி உள்ளவன், சர்ச்சுக்கும் போவேன், மசூதிக்கும் போவேன், கோயிலுக்கும் போவேன், எல்லாரையும் விரும்புகிறவன். ஏன்னா ரத்த நிறம் ஒன்று தானே, இறைவனின் படைப்பில் நாம் அனைவரும் ஒன்று தத்துவத்தை உள்ளவன். இவங்க ரெண்டு பேரும் சேருவாங்கன்னா எனக்கே தெரியாது. நான் சாருவாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்களாம், இவங்க ரெண்டு மக்களுக்கு என்ன செஞ்சிட்டாங்க அரசியல் வர, சாருவாசன் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் எக்ஸ்பர்ட் பர்சன் ஆன் பொலிட்டிக்கல் ஃபீல்டில் சொல்லியிருக்கும் போது அதை நீங்கள் ஏற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். என் செயல்பாடு தான் சொன்னேன், இன்னைக்கு மீட்டிங்கே வந்து நம்ம சிறப்பாக செயல்படணும், மக்களுக்காக செயல்படணும் என்பதற்கான ஒரு மீட்டிங் தான். ஸோ வருங்காலத்தில் வந்து நாம் நம் இயக்கத்தின் நிலைப்பாடு என்ன, ஒரு இயக்கம் துவங்கும் போது அந்த இயக்கம் வந்து மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று துவங்கப்படுகின்ற ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தின் தலைவர் முதலமைச்சராக வேண்டும் என்ற எண்ணத்தில் அனைவரும் பயணித்துக் கொண்டிருப்பார்கள். காரணம், பொது வாழ்க்கையின் அடுத்த கட்டம் அரசியல் என்று சிந்திப்பவன் தான். அப்போ பொது வாழ்க்கையின் அடுத்த கட்டம்னா திட்டங்கள் தீட்ட வேண்டும் என்று சொன்னால் யூ ஹேவ் டு பி இன் சீட் ஆஃப் பவர். அந்த சீட் ஆஃப் பவரில் தான் திட்டத்தை தீட்ட முடியும். நான் வந்து வீட்டுக்கு ஒரு விவசாயி, தனி பட்ஜெட் அப்படின்னு சொன்னால், அன்லஸ் நான் ஒரு அரசு இதில் போய் உட்கார்ந்தாதான், அரசு இயந்திரம் என் வசம் வந்தால்தான் என்னுடைய எண்ணங்களை நான் சிறப்பாக செயல்படுத்த முடியும். அப்போ என் எண்ணங்களை செயல்படுத்துகின்ற சூழலை உருவாக்கி கொள்கின்ற ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றேன், அது நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்பிக்கை உள்ளவன் வீண் போனது கிடையாது, வெற்றி பெறுவான். எனக்கு வந்து அவருடைய செயல்பாடை பற்றி சொல்லணும், அதுவும் வெளியே இருந்துகிட்டே இருக்கார், உள்ளே போய் இப்போ செயல்பட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இது சட்டமன்றத்தில் சொல்கிறேன், நீ வேறு எதுவும் நினைச்சு அந்த ஸ்கேஃபோல்டிங் வந்து தப்பா எனக்கு தெரியல. ஸோ ரெட் நியூஸ் ஐ சீன் இட், நேரடியாக பார்த்து யாரையும் கேட்கல, கேட்ட பிறகு சொல்லும். வேற எதுவும் இருக்கா? ஆமாங்க, August 31 எங்கே வந்து அந்த மாநாடு நடத்துகிறோம் இன்னும் முடிவு பண்ணல, அந்த முடிவு பண்ணுறது தான் இன்னைக்கு. முடிவு பண்ண பிறகு மினிமம் வந்து 150 கேண்டிடேட்ஸ் ஃபார் 2021 எலெக்ஷன், வி எக்ஸ்பெக்ட் எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தல் 2021 எதிர்பார்க்குறோம். 2021 இப்போ வந்து தொகுதி செயலாளர் போட்டிருக்கோம், மாவட்ட செயலாளர் வந்து ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 117 மாவட்ட செயலாளர்கள் என்று அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இவங்க அவங்க தொகுதியை பார்த்துக்கணும், தொகுதி செயலாளர் அவங்க தொகுதியை பார்த்துக்கணும். இந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே வேட்பாளர் ஆகிறாங்க, மாநில நிர்வாகிகள் வேட்பாளர் ஆகிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 150 வேட்பாளர் அறிவிப்பு நிச்சயமாக எங்கள் 12ஆம் ஆண்டு துவக்கத்தில் நடைபெறும் என்பது உறுதி.
அது இந்த வேட்பாளர்கள் செலக்ட் பண்ண பிறகு அந்த நாடாளுமன்ற தேர்தல் எப்படி நம்ம வகுத்து கொண்டு எங்க நிக்கலாம் எவ்வளவு இடத்துல நிக்கலாம்ன்றது முடிவு பண்றது இன்னைக்கு நடக்கும். வேற என்ன பண்ணலாம்? அந்த 17 பேர் என்ன பண்ணலாம்னு கேட்கலையே, சுட்டு தள்ளிடலாம். ஏற்கனவே சட்டம் இருக்குல்ல, தூக்கு தண்டனை கொடுக்கலாம் இல்லையா? அப்ப ஒரு 11 வயது பெண்ணை கற்பழித்த ஒரு செயலுக்கு அவங்க வந்து உடனடியா சுட்டு தள்ளிடணும். இந்த மாதிரி விஷயத்துல இந்த பாலியல் பலாத்காரம் செய்பவர்கள் வந்து ஒரு பெண்ணை மதிக்காதவர்களெல்லாம் உலகத்தில் இருப்பதே நல்லதல்ல. அது வந்து கடுமையான தண்டனை இருந்தால் தான் மற்றவங்க இந்த மாதிரி பண்றதுக்கு வந்து தயக்கப்படுவாங்க. ஆமா, நான் வரணும்னு நினைக்கிறேன். மக்கள் வந்து மாறுவாங்க. சரி, மக்களுக்கு வந்து அவங்களும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சரி, எல்லாருமே பேச்சில் இருக்கு. நான் 22 வருஷம் நான் உழைச்சிருக்கேன். இவர் என்ன கேட்டால் ஒரே ஒரு பதில் சொல்லுவாங்க. இவர் வந்து டிஎம்கேல இருந்தார், அவர் ஏடிஎம்கே போனார். ஒரு காலகட்டத்தில் வந்து சில காரணத்துக்காக போனேன், வந்து அதுக்கப்புறம் நான் துவங்கிய பிறகு நான் வந்து ஏடிஎம்கே மட்டும்தான் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். கொள்கை அடிப்படையில் இவர்களுடன் பயணிப்போம் என்று பயணித்திருக்கின்றேன். இப்போ நாங்கள் நம்ம கட்சி இயக்கத்தை வழிநடத்தி செல்லணும் என்ற எண்ணத்தில் இருக்கோம். அரசு செய்வது எல்லாம் எதிர்ப்பது எதிர்கட்சி அல்ல. செய்து நல்லது பண்ணால் தட்டி கொடுக்குறோம், தவறாக இருந்தால் சுட்டி காட்டுகிறோம். அந்த அரசியல் பயணத்தில் இருக்கோம். உறுதியாக மக்களுக்கு சிறப்பான சேவை செய்கின்ற ஒரு இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சி என்ற நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை வீண் போகாது. மக்கள் நினைத்தால், நீங்கள் நினைத்தால், ஒரு சிறிய தும்மலுக்கும் எட்டு காலம் போடாமல் சரத்குமார் சொல்கின்ற சிறந்த செயல்பாடுக்கு 16 காலம் போடும் அளவிலே எங்களை வளர்த்தீர்கள் என்றால் அறிவு ஆற்றல் திறமை என்கின்றது சரத்குமாரிடம் இருக்கிறது என்று உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், ஊடக சகோதரர்களே, உங்களில் ஒருவனாக தான் நான் இருக்கேன். உங்கள்கிட்ட தான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். நான் வந்து பத்திரிகையாளராக பயணிச்சிருக்கேன். தெரு தெருவாக போய் பேப்பர் போட்டிருக்கேன். பத்திரிகையாளராக உட்காந்துருக்கேன். உங்களில் ஒருவன் நான். சில சமயங்களில் பத்திரிகை வந்து ஃபோர்த் எஸ்டேட், யூ ஹவ் காட் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக நம்ம வந்து பல பேர் வந்து பண்ணணும். எதுக்கு சொன்னால், ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன், உச்ச நடிகர் வந்து படத்தில் வந்து சிகரெட் பிடித்ததுக்கு 3.5 மணி நேரம் டிபேட்டுக்கு, அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்துக்கெல்லாம் டிபேட் வைக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி சொல்கிறேன். லெட் அஸ் பி ஆக்கப்பூர்வமான செயல் நாம் ஈடுபட்டோம் என்றால், நாம் என்று சொல்லும் போது உங்களில் ஒருவனாக நான் பேசுகின்றேன், பத்திரிகை சகோதரனாக பேசுகிறேன். நல்லவர்களை நீங்கள் வந்து முன்னிறுத்த வேண்டும் என்ற தாழ்மையான கருத்தை பதிவு செய்து கொள்கின்றேன். அந்த நல்லவரை முன்னிறுத்துவதற்கு அளவிற்கு, இவன் நல்லவன் என்பதை நிரூபிக்கும் அளவிற்கு எங்கள் செயல்பாடு இருக்கிறோம் என்பதற்கு உத்தரவாதம் அளிக்க முடியும் என்னால். நன்றி, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கள். அதாவது கட்டி முடித்த பிறகு 10,000 கோடி செலவழித்த பிறகு அதை மூடுவோன்னு சொல்கிறது வந்து தவறு இருக்கும். அதுக்கு இப்போ வேண்டான்னு சொல்லிடலாம் இல்லையா? நிறைமாத கர்ப்பிணி குழந்தை பெற்றுதான் ஆக வேண்டும். நான் பெற்றவே முடியாதுன்னு சொன்னால் குழந்தை இது தாய் இறந்துருவாங்களே. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு வேஸ்ட்டாக 10,000 கோடிக்கு ஒரு திட்டத்தை வகுத்து விட்டு அதை சரியாக இயங்க விட்டால் மூடி விடுவோன்னு சொல்வது தவறு என்பதை சுட்டிக்காட்டுவார். நீங்கள் அமைச்சர் உதயகுமார் சொன்னதை பற்றி சொல்கிறீங்க. ஆர்வி உதயகுமார் சொல்லிட்டாரோ நினச்சேன். தீர்மானத்தை காப்பி கொடுத்த துணை பொதுச்சாளர் சேவியர் அவர்கள், சென்னை மண்டலத்துக்கு உட்பட்டவர்கள்.